மீன் கட்டட் பண்ண போகிறோம் மீல மீன் கட்டெட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஒரு பவுலில் மீன் பீஸ் ஆட் பண்ணிக்கணும் மீன் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து முள் இல்லாத மீனாக எடுத்து அதை உப்பு மஞ்சத்தூள் தடவி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன மீனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் ஊரில் ஸ்பெஷலான சூற மீன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா அதில் வேக வச்சு மசித்த உருளைக்கெழங்கு நான் மீடியம் சைஸில் ஒரு புரக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வதக்கி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகு நான் ஒரு ஒன்றரை பச்சை மிளகு எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை நீங்கள் கொத்தமல்லி புதுனா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக சின்ன சின்ன துருவி சேர்த்துருக்கேன் அப்புறமா நம்ம காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக தான் அதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சே சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் பண்ணுறது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து அதில் கொஞ்சம் நம்ம தேவிக்க அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சதை இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக கட் ரவுண்டு ஷேப்பில் உருட்டி லேட்டு கையில் வச்சு தட்டினா போதும் கட்டெட் ஷேப் வந்துடும் நீங்கள் என்ன ஷேப்பானாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு உடச்சி வச்ச முட்டையெல்லாம் டிப் பண்ணி நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையில் அப்படியே டிப் பண்ணி ப்ரெட் கம்ப்ஸில் நீங்கள் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெட் கிரம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கும் கடைகளில் கிடைக்கல இது நான் ப்ரிப்பேர் பண்ண தான் எப்படின்னா ஜஸ்ட் நான் நார்மல் ஒயிட் ப்ரெட்டை வாங்கி அந்த சைட் பீஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒயிட் பீஸை மட்டும் மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த கிரைண்ட் பண்ணதை லைட்டாக கடாயில் வதக்கி வதக்கிக்கோங்க கொஞ்சம் முர முரணாக வரைக்கும் வதக்கிக்கோங்க சில டைம் முர முரணுன்னு ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக உருளை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு உருளை பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமும் கூட அதை வரத்துக்கு அப்புறம் கூட என்ன பண்ணிக்கலாம்னா மிக்சியில் போட்டு வாட்டி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ப்ரெட் ரெடி ரெடியாகிடும் இது நான் வீட்டில் பண்ண ப்ரெட் கிரம்ஸ் தான் இந்த மாதிரி எல்லா பீசஸையும் அந்த ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு ஃபை பதினஞ்சு நிமிஷம் தனியாக ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது பட் எனக்கு வேறு ப்ராசஸ் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் நான் ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா எண்ணெயை கீட் ஆக்கிட்டு இது மூழ்கிற அளவுக்கெல்லாம் என்ன வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் நாமல் ஒரு பாதி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் போதும் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கட்டட் பீசஸை நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக அந்த பாதி போர்ஷன் வெந்ததும் அப்படியே அதை திருப்பி விட்டுக்கோங்க இதை திருப்பும் போது கொஞ்சம் கவனமாக திருப்பிக்கோங்க ஏன்னா சில டைம் உடஞ்சிரும் உடைய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நீங்கள் ஓவராக கிண்டுறீங்க அப்படின்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை மாதிரி எல்லா பீசஸையும் ஜஸ்ட்டு க திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் அழகான ப்ரௌன் கலரில் வந்திருக்கு அதில் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் அவங்களுக்கு முறுமுரன் ஆயிடும் ரெண்டு பக்கம் ஈவனாக வந்ததும் அதை அப்படியே ஒரு பேரை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் அப்படியே எடுத்து சூடாகவும் பரிமாறிக்கலாம் சூடு இல்லைனாலும் கொஞ்சம் ஆரம் வச்சு நம்ம டொமேட்டோ சாஸ் கூட பரிமாறினீங்கன்னா நமக்கு சுவையான மீன் கட்லட் ரெடியாகிடும்